இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை இலங்கையின் பல பகுதிகளில் எரிபொருளை விநியோகிப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லையென்ற பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையிலேயே தங்காலை மகாவில பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிற்கு டீசலை ஏற்றிய பவுசர் வந்தபோது அங்கு காத்திருந்த வாடிக்கையாளர்கள் அமோக வரவேற்பை அளித்துள்ளனர். பட்டாசு கொளுத்தியும் கைதட்டியும் ஆரவாரம் செய்தும் மக்கள் டீசல் வவுசரை வரவேற்றுள்ளனர். அத்துடன் பெட்ரோல் நிலையத்தில் டீசலை பெறுவதற்காக சுமார் 12 மணி நேரம் வரிசையில் நின்றதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் எரிபொருட்களுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததுடன் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் இல்லாததால் மக்கள் திரும்பிச் சென்றுள்ளனர். இதேபோலை மன்னார் மாவட்டத்தில் தற்போது பெரும்போக அறுவடைகள் பல பிரதேசங்களில் இடம்பெற்று வர நிலையில் உழவு இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மன்னார் மாவட்டத்தில் நெல் அறுவடையை மேற்கொண்டு வருகின்ற விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். வவுனியா நெற்செய்கையாளர்களும் எரிபொருள் இன்மையினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அறுவடை இயந்திரங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் இன்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததுடன் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஹட்டன், நுவரேலியா மற்றும் கொட்டக்கலை ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களைச் சூழ வாகனங்கள் அணிவகுத்து நின்றதுடன் அதிகளவு தூரம் வரை எரிபொருள் நிரப்பிற்கு மக்கள் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.